நமக்கே தெரியும் இந்த தீபாவளிக்கு மாஸ் ஹீரோக்களோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ இடைப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு. உதாரணத்துக்கு ராஜமுருகன் இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிருக்க ஜப்பான், கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டரும் எஜே சூர்யாவும் நடித்த ஜிகதண்டா டப்ளக்ஸ், விக்ரம் பிரபு நடித்த ரைடு, காளிவெங்கன் நடித்த கிடா, இந்த படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிடா படத்துக்கு மற்ற எல்லா படங்களை விட பாராட்டுகள் வந்து குவிஞ்ச வண்ணம் இருக்குது. இந்த படத்தை பத்திரிகைகள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனாலும் கூட தியேட்டர்காரங்க இந்த படத்தை பற்றி பெருசாக வரவேற்பு கொடுக்காமல் படத்தை நவி பண்ணுறாங்க. இதை பற்றி டைரக்டரே ரொம்ப புலம்பியிருந்தார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது ரெய்டுங்கிற படம் வந்து பெருசாக எடுபடவே இல்லை. விக்ரம் பிரபுக்கு இது இன்னொரு தோல்வி படம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஜப்பான் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் முதல் நாள் முதல் காட்சியே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நல்லால அப்படிங்கிற வாய்மொழி ரிசல்ட் வந்து அந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக மாற்றிக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் தான் ஜிகதண்டா டபுள்எக்ஸ் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கூட இந்த படத்தோட கடைசி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் அந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதாவது ரொம்பவும் ஆகா ஓகோ இல்லாமல் எதிர்பார்த்த விட ஒரு கணிசமான கூட்டம் தியேட்டருக்கு வந்துட்டு தான் இருக்குதான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 நாட்களில் ஜிகதண்டா டபுள்எக்ஸ் படம் ஒரு நல்ல வசூலோட பாக்ஸ் ஆஃபீஸை வந்து திருப்திப்படுத்தியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருட தீபாவளிக்கு வசூல் ரீதியாக வெற்றி படம்னு சொன்னால் அது ஜிகதண்டா டபுள்எக்ஸை சொல்லலாம். விமர்சன ரீதியாக தரமான படம் அப்படிங்கிற பேர் எடுத்த படம்னு கேட்டால் அது வந்து அறிமுக இயக்குனர் ரா வெங்கட் இயக்கிய கிடா படத்தை சொல்லலாம். ஸோ இந்த 2 படத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.